الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما كان لبشر ان يكلمه الله الا وحيا او من وراء حجاب او يرسل رسولا فيوحي باذنه ما يشاء انه علي حكيم صدق الله العلي العظيم قيل رسول الله صلى الله عليه وسلم كيف ياتيك الوحي فقال رسول الله صلى الله عليه وسلم احيانا ياتيني مثل سلسله الجرس وهو اشده علي صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணிதத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈருலக தலைவர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட இறை செய்தி வஹியை பற்றி சில முக்கிய தகவல்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதரிடத்தில் பேசுவதாக இருந்தால் எத்தனை வழிகளில் பேசுகிறான் என்பதை பற்றி குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்கிறான், ஓமா காலனி பட்டரில் ஐ கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃப யூஹிய பிஇذنஹு மா யஷா. மூன்று வழிகளில் இறைவன் அல்லாஹு தஆலா ஒரு மனிதரிடத்தில் பேசுகிறான். எந்தெந்த வழிகளில் பேசுகிறான் இறைவன் சொல்கிறான், ஐ கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதரிடத்தில் பேசுவதாக இருந்தால் வஹியின் மூலமாகத்தான் பேசுவான். இரண்டாவது, அவரின் வராய் ஹிஜாபில் அல்லது திரைக்கு அப்பால் இருந்து நேரடியாக பேசுவான். அவ் இருசில ரசூலன் அல்லது ஒரு தூதரை அனுப்புவான், இறைவன் தன்புறத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்புவான். அல்லாஹ் நாடிய தகவலை அல்லாஹினுடைய அனுமதியின் பெயரில் அந்த தூதர் அந்த செய்தியை மனிதரிடத்தில் ஒப்படைப்பார். இந்த மூன்று வழிகளில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதரிடத்தில் பேசுவதாக குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இதுல முதலாவதாக இறைவன் சொல்கிற பொழுது அல்லாஹு தஆலா வஹியின் மூலம் பேசுகிறான் ஒரு மனிதரிடத்தில். வஹி என்கிற சொல், நாம் அதற்கு இறை செய்தி என்று பொருள் செய்கிறோம். அது எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக, இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வஹி என்கிற சொல்லுக்கு அகராதி என்கிற அடிப்படையில் நாம் பொருளை பார்த்தோமே ஆனால் ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன. அதில் எங்கு பொருத்தமான ஒரு பொருளை பார்ப்பதாக இருந்தால் மறைமுகமாக ஒரு விஷயத்தை அறிவித்தல். மறைமுகமாக ஒரு விஷயத்தை அறிவிக்கப்படுகிற விஷயத்திற்கு வஹி என்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு தூதருக்கு, ஒரு மனிதருக்கு தன் புறத்திலிருந்து ஒரு செய்தியை, இறை செய்தியை அவன் அறிவிப்பதாக இருந்தால் மறைமுகமாக அறிவிக்கிறான். அதை எல்லோரும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. யாருக்கு அந்த செய்தி வருகிறதோ அவர்கள் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அது கனவின் மூலமாக கூட அந்த செய்தி வரலாம், அல்லது மனதில் அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்தை, அந்த இறை செய்தியை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு போட்டு விடலாம். அதன் அடிப்படையிலையும் அந்த செய்தி ஒரு தூதருக்கு வரலாம். இது ஒரு வகை. இரண்டாவது வகை,
சிறைக்கு அப்பால் இருந்து பேசுவது, நேரடியாகவே பேசுவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்கிறது, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேசினார்கள், அல்லாஹ் பேசினார் என்று இறைவன் தன்னை வெளிப்படுத்தி முழுமையாக காட்டி பேசவில்லை. அல்லது ஒரு தூதரை அனுப்பி இறைவன் பேசுவான், வகி செய்தி அறிவிப்பான். தூதர் என்றால் மணக்குமார்கள். உதாரணமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இறைவன் ஒரு செய்தியை கொடுத்து இதை இன்னாரிடத்தில் கொண்டு ஒப்படையுங்கள் என்பார். அல்லாஹனுடைய அனுமதியின் பெயரில் அல்லாஹ் நாடிய தகவல்களை அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தூதர் ஒரு மனிதரிடத்திலே, அல்லாஹ் யாரை மனித இனத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்ப நாடியிருக்கிறானோ அந்த மனிதரிடத்தில் ஒப்படைப்பார். இப்படி குர்ஆன் மூன்று வகையாக சொல்கிறது. இதுல கனவின் மூலம் வரக்கூடிய வகி செய்தி, இது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடக்கமாக வந்த வகி செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, அவ்வளுமா புதிய பிஹி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர் ருஹிய ஸாலிஹது ஃபின் நௌம். அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி தொடக்கமாக வந்துச்சு. அந்த தொடக்கமாக வந்த வகி செய்தி என்னவென்றால், அர் ருஹிய ஸாலிஹது ஃபின் நௌம், தூக்கத்திலே கனவிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த அழகிய கனவு, நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவும் வகி. நபிமார்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. நாம் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் அனைத்தும் என்ன செய்து விடுகிறது, தன்னுடைய முன் உண்டான செயல்களை இழந்து விடுகிறது. காது கேட்காது, கண்ணு பார்க்கிறது இல்லை. இப்படி எத்தனை முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதோ அது அனைத்துமே தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிவிட்டால் கண்ணு தூங்கும், கல்பு தூங்காது. கல்பு விழித்துக் கொண்டுதான் இருக்கும். இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை அது சரியாக கரெக்டாக உள்வாங்கும். உள்வாங்கி நாம் நிஜத்தில் விழித்து பார்க்கின்ற பொழுது எப்படி ஒன்றை பார்க்கிறோம், நாம் பார்க்கக்கூடிய தகவல் அது பொய் என்று நாம் சொல்வோமா? நம்ம கண்ணால் ஒன்றை பார்க்கிறோம் என்றால் நிஜம், அது உறுதியானது. அதே போன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், கல்பு விழித்துக் கொண்டிருக்கும், அவர்களுக்கு வரக்கூடிய கனவில் வரக்கூடிய அந்த செய்தி அது உண்மையானது. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல வகி வருது பாருங்க. அந்த வகி, அந்த கனவு எப்படி அப்படின்னு சொன்னா, அதிகாலை பொழுதில் இருக்கக்கூடிய அந்த விடியல் வெளிச்சம் இருக்கிறதே அது எப்படி தெல்ல தெளிவானதோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு மிக தெளிவானது. நபியர்கள் கனவில் என்ன கண்டார்களோ அது மெய்யானது, உண்மையானது, மிக தெளிவானது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை ஒப்பிட்டு விளக்குகிறார்கள். அதிகாலை வெளிச்சத்தோடு ஒப்பிட்டு விளக்குகிறார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப மூன்று முறைகளில் அல்லாஹு தஆலா வகியை இந்த தூதருக்கு அனுப்புவதாக இருந்தாலும் அந்த வகி வரக்கூடிய விதங்கள், நிலைகள், அது நிறைய வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது நம்ம சொன்னோம், கனவுல வகி வருது அப்படின்னு. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது, அதாவது உள்ளத்துல மலக்குமார்கள் உள்ளத்துல ஒரு தகவல் போடுவாங்க. இது நம்ம கற்பனை கேட்டாரு. நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு பொருளை போடுறோம், அதை பாக்குறோம். பாக்கெட்ல ஒரு பொருளை போடுறோம், பாக்குறோம். இதுவெல்லாம் நம்ம ஆதாத்து வளமைகளில் நடந்து கொண்டிருப்பது. ஆனால் இறைவனுடைய குதிரத்து வல்லம் என்பது வேறு. மலக்குமார்கள் வருவார்கள், ஒரு செய்தியை உள்ளத்தில் போடுவார்கள். உள்ளத்தில் போட்டுவிட்டால் அந்த செய்தி என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னணியில் எழுந்து நின்று, ஹலுமு இலைய, என் அருமை தோழர்களே, அனைவரும் என் பக்கம் பாருங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அழைப்பு கொடுக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த போது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா ரசூலு ரப்பில் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம், இதோ அகிலத்தாரின் ரட்சகர் அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்கள் நஃபஸ ஃபி ரௌஹி, என் உள்ளத்திலே ஒரு தகவலை போட்டார்கள், என் உள்ளத்திலே இறை செய்தியை போட்டார்கள். அந்த இறை செய்தி என்ன, உலக மக்கள் அனைவர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கமான ஒரு தகவல். சல்லல்லாஹு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் உள்ளத்தில் வந்து போட்ட அந்த இறை செய்தி என்னவென்றால், அன்னஹு லா தமூத்து நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது தனது ரிஸ்கை முழுமையாக அடைந்து விட்டு தான் மரணிக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் ஒரு ரிஸ்கை வச்சிருக்கானே, அந்த ரிஸ்கை அது முழுமையாக அது அடைந்த பிறகுதான் அந்த உயிர் மரணிக்கும். அறகுறையாக அந்த உயிருக்கு அந்த ரிஸ்க் கிடைச்ச பிறகு டக்குன்னு மரணிக்கிறது இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் இவ்வளவு ரிஸ்க்குன்னு எழுதியிருக்கிறான்.
அந்த ரிசுக்கை முழுமையாக அடைந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வார்கள், அடைகா, அந்த ரிசுக்கு நமக்கு வருவதற்கு தாமதமாக ஆனாலும் சரியே, தாமதமாக ஆனாலும் நமக்கென்று விதிக்கப்பட்ட எழுதப்பட்ட அந்த ரிசுக்கு நம்ம அடைந்தே தீர்வோம், அதை அடையாமல் மௌத்து வராது என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வா அஜ்லினு ஃபில் தலபி, ரிஸ்கை நீங்கள் தேடுகிறீர்களே அது விஷயத்தில் நீங்கள் அழகான முறையை கடைபிடியுங்கள். ஒரு ரிஸ்கை தேடுவதை அழகிய முறையிலும் தேடலாம், இறைவன் அனுமதிக்காத அதிகமான முறையிலும் தேடலாம். அழகிய முறையில் தேடுவது என்றால் ஹலாலான முறையில் தேடுவது, அதிகமான முறையில் தேடுவது என்றால் ஹராமான முறையில் தேடுவது. ஆக எந்த விதத்திலும் நம்ம ஒரு ரிஸ்கை தேடலாம். அல்லாஹ்வே சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ வ அஜ்மிலு ஃபித் தலபி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், ரிஸ்கை தேடுகிற விஷயத்திலே நல்லதை கடைபிடியுங்கள். வலா யஹமில் அன்னக்கும் இஸ்திபதாஉ ரிஸ்கி அன் தஅஹுதுஹு பிமஅசியத்தில்லாஹ், உங்களுக்கு ரிஸ்க் வருவது தாமதமாக இருக்கிறது என்றால் ரிஸ்க் தாமதமாக ஆகக்கூடிய அந்த நிலை அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அந்த ரிஸ்கை எடுப்பதை உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஒரு ரிஸ்க் வர்றதுக்கு நமக்கு நேரம் தாமதமாகுது, ஏன்னா நமக்கு வரமாட்டேங்க தாமதமாகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுமதிக்காத விதத்துல ஹராமான முறையில ஒரு ரிஸ்கை நீங்கள் எடுத்து விடாதீங்க. ஏனென்றால் அல்லாஹின் புறத்தில் இருந்து நீங்கள் அருளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கட்டுப்படுவதை கொண்டுதான் சம்பாதிக்க முடியும். இந்த உலகத்தில் ரிஸ்கை நல்ல வழியிலும் சம்பாதிக்கலாம், கெட்ட வழியிலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்க இருக்கின்ற அருள் இருக்கிறதே அந்த அருள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை கொண்டுதான், அல்லாஹு சொன்ன கட்டளைகளுக்கு அடிபடுவதை கொண்டுதான் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருளை நாம் அடைய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னதுல் பஸ்ஸார் என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பகவி ரஹமத்துல்லா தர்ஹு சுன்னா என்கிற நூலிலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வது, இந்த வஹி எனக்கு எப்படி வந்தது, வஹி வரக்கூடிய நிலை பலது, கனவின் மூலம் வரலாம், அல்லது உள்ளத்துல விழித்துக் கொண்டிருக்கும் போதே உள்ளத்துல வந்து மனசுமால் வந்து போடுறது, அந்த அடிப்படையிலும் வரலாம். மூன்றாவதாக ஒரு முறை இருக்கிறது, எந்த அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால், ஒரு மலக்கு மனித தோற்றத்திலே வருவார், மனித தோற்றத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நேரடியாகவே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் எப்படி உரையாடுகிறாரோ அதுபோன்று நேரடியாக உரையாடிய அந்த வகி செய்தியை, இறை செய்தியை இறை தூதரிடத்தில் ஒப்படைத்து விட்டு மலக்கு செல்வார்கள். இந்த மாதிரியான கட்டங்கள்ல ஒரு மனித தோற்றத்தில் வருகிற பொழுது பக்கத்துல சஹாபா பெருமக்கள் இருந்தால் அந்த மலக்கை பார்க்க முடியும், ஏனென்றால் இப்பொழுது மனித தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் மனித தோற்றத்தில் வந்தவர்களை மனித தோற்றத்தில் பார்க்கின்ற பொழுது இது மலக்குத்தான் என்று உடனடியாக அறிந்து கொள்ளவும் முடியாது. அறிந்து கொள்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது, அது தனி விஷயம். ஆனால் மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வருகிற பொழுது சஹாபா பெருமக்கள் அங்கு இருப்பார்களே, ஆனால் அந்த மலக்கை பார்க்க முடியும். புகாரில ஹதீஸ் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடத்துல சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு மனிதர் சபைக்கு வருகிறார், நடந்தே வருகிறார். வெவ்வேறு ஹதீஸ்கள்ல அந்த மனிதரை பற்றிய வர்ணிப்பு இருக்கிறது, அந்த மனிதர் தோற்றம் எப்படி இருக்கும், மூடி கரு விருந்து இருந்துச்சு, ரொம்ப பிரகாசமா இருந்தாங்க, பார்க்க அழகா இருந்தாங்க. நாங்கள் புதுசு அதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு மனிதரை நாங்கள் கண்டதே இல்லை, ஒரு புதிய மனிதர், வெளியூர் வாசி மாதிரி இருக்குது புதிய மனிதர், ஆனால் பயண கலைப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல நான் வந்து பயணம் செய்யறதுக்கு வந்து ஒட்டகை குதிரை கோவேரி கழுதை இதுதான், அந்த பாலைவன மணல்ல வந்து அதுல வந்து பயணிக்கின்ற பொழுது அது மணலை கிழிச்சுக்கிட்டு நடக்கும் போது அந்த தூசி எல்லாம் மேல படும், தலைகள் எல்லாம் தூசி ஆகும், மணல் ஆகும், முகம் புள்ள மண் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது எந்த தூசியும் இல்லை, முடி கருகருந்து இருக்குது, ஆடை ரொம்ப வெள்ளையா இருக்குது, அந்த பயணம் செய்கிற போது ஆடை வெள்ளையா இருக்காது, தூசி புள்ள மேல படிச்சு ஆடு அழுக்காயிருக்கு. இப்ப ஆச்சரியமான ஒரு மனிதர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி விட்டு பக்கத்தில் அமர்கிறார். எப்படி அமர்கிறார் என்று நீண்ட வர்ணிப்பது, அதுல விஷயம் என்ன, அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? அப்ப சரசு சொல்றாங்க, அல் ஈமானு அன் துஃமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வ லிகாயிஹி வ துஃமின பில் பஅஸில் ஆகிரி. சரசு பதிலளிக்கிறார்,
ஈமான் என்றால் நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், அல்லாஹினுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அல்லாஹின் இந்த உலகத்திற்கு அனுப்பிய இறை தூதர்களை நம்ப வேண்டும், மறுமையில் அல்லாஹுவை சந்திப்போம் என்பதை நம்ப வேண்டும், கியாமத்து நாள் உண்டு என்பதை கட்டாயம் நம்பியே ஆக வேண்டும். ஓ துருமினவில் பாக்கில் ஆகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே மீண்டும் அந்த மனிதர் இன்னொரு கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் அன் தஅபுதல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், உலா துஷ்ரிக்கு பிஹி செய்யா, அவனுக்கு எதையும் இணைகரிப்பிக்க கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்து கடமையான ஜக்காத்தை வழங்க வேண்டும், ரமலான் மாதத்தின் நோக்கு நோக்க வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் என்ன என்ற வணக்க வழிபாடுகளை அடுக்கிக் கொண்டே செல்கிற பொழுது அந்த வந்த மனிதர் கேட்கிறார், மல் யஹ்தான், யஹ்தான் என்றால் என்ன மாணவியே? என்றால் நீங்கள் வணங்கும் பொழுது அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும், அவ்வாறு வணங்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்திலாவது வணங்க வேண்டும். ஒன்றாகும். இந்த வரிக்கு நிறைய விளக்கம் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் புரிந்து கொள்ற மாதிரி சுருக்கமான ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால், ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பான் என்றால் தாய் உள்ள மாதிரியும் உள்ள தாய் மாதிரி கியாமத்தினால் ஆகிவிடும். தாய் சொல்ல புள்ள கேட்கணும், தாய் சொல்ல புள்ள கேட்கணும், கியாமத்துல நியாயம் கேட்டா புள்ளை சொல்ல தாய் கேட்க வேண்டியதுல வரும், தாய் சொல்ல புள்ள கேட்காது, அப்படி உள்டாவா தலைகீழா மாறி போயிடும். உனக்கு நான் தாயா அல்லது நீ தாயா அப்படின்னு சூழ்நிலை போச்சு பாருங்க, நான் சொல்றத நீ கேட்கணுமா, நீ சொல்றத நான் கேட்கிற நிலைக்கு வந்து போச்சு பாருங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துனால எல்லாம் தலைகீழா மாறி போயிட்டு இருக்கும். அதை சுருக்கமா இப்படி சொல்றாங்க என்கிற கருத்தையும் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு விளக்கம் எல்லோருக்கும் புரியும் என்கிற அடிப்படையில இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அப்ப நபி சொல்கிறார்கள், கியாமத்தினால ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பால், இதா காணல் ஹுபாத்துல் உராது ருஹு சன்னாசி, கியாமத்தினால் இருக்கிறதே அந்த நேரத்துல செருப்பு கூட வாங்க சக்தி இல்லாதவர்கள், முழுமையாக உடலை மறைக்காத நிர்வாணிகள், கால உலக செருப்பு போடாதவர்கள், உடலை முழுமையாக மறைக்காத நிர்வாணிகள் எல்லாம் மக்களுக்கு தலைவர்களாக மாறுவார்கள். அதுவும் கியாமத்தினாலுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களை பட்டியலிடுகிறார்கள். அப்படி பட்டியலிட்டு விட்ட பிறகு வந்த மனிதர், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு. திரும்பி போய் கொஞ்ச நேரம் கழிஞ்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ருது அணைய, இப்ப போனார்ல அந்த மனிதரை நடத்தில் அழைத்து வாருங்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபா பெருமக்கள் எல்லாம் வேகமா ஓடுறாங்க, போன மனிதரை திருப்பி அழைக்க வேண்டும் என்பதற்காக போகிறார்கள். படம் இரவு தெரியா யாரையும் காணவில்லை, கண்ணு முன்னாடி ஒன்றே காணும். ஒரு தூரமா போறதா இருந்தா வேகமா போறதா குதிரை தெரியணும்ல, ஒரு கோவில் கல்லு தெரியணுமா இல்லையா, கண்ணு முன்னாடி தெரியணுமா இல்லையா, வந்த அடையாளமும் தெரியல போன அடையாளமும் தெரியல. சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதரே யாரையும் காணவில்லை என்ற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னிடத்தில் உரையாடியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் வந்தது கேள்வி கேட்டது தனக்காக அல்ல, என்னமோ அவருக்கு ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, யஹ்தான் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியவில்லை என்பதற்காக கேட்கவில்லை. மாறாக தீனகும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கேள்வி எழுப்பினார். உலக மக்கள் அனைவர்களுக்கும், கியாமத்து வரை இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தீனை பற்றி கற்றுக் கொடுப்பதற்காக, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, யஹ்தான் என்றால் என்ன, கியாமத்தினுடைய அடையாளம் என்ன என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே அவர்கள் வந்தார்கள், கேள்வி எழுப்பினார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நசாயில கூடுதலான ஒரு தகவல் வருகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஇன்னஹு லஜிப்ரீலு அலைஹி ஸலாம் நஸல ஃபீ சூரத்தி ஜஹியத்தில் கல்பி
சொல்றாங்க வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் அடிக்கடி எந்த தோற்றத்தில் வருவார்கள் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்களே, மனித தோற்றத்தில் வருகிற பொழுது எந்த தோற்றத்தில் அடிக்கடி வருவார்கள் தெரியுமா? ஜஹியத்துல் கல்பி என்கிற சஹாபியினுடைய தோற்றத்தில் வருவார்கள். அந்த சஹாபிக்கு கிடைத்த பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஒரு இறை அதாவது மலக்கு மலக்குமார்களுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனே சொல்கிறது மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர். ஒவ்வொரு மலக்குக்கும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு பணி கொடுத்திருக்கிறார், அந்த பணியை அவர்கள் செய்ய வேண்டும். அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான பணி என்னன்னு சொன்னா, இறை செய்தியை நபிமார்களிடத்தில் ஒப்படைப்பது. நிறைய பணியில மிக முக்கிய பணியை சொல்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய பணி இறை செய்தியை நபிமார்களிடத்தில் கொண்டு ஒப்படைப்பது. அவ்வளவு உயர்ந்த ஒரு பணியை அவர்கள் செய்ய வருகிறார்கள். வருகிற பொழுது யார் தோற்றத்தில் வராங்க? ஜஹியத்துல் கலபி என்கிற சஹாபியினுடைய தோற்றத்தில் வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி நஸாயிலே பதிவாகியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பார்த்தேன். நபிட்டே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களை நான் ஒரு தடவை பார்த்தேன், நீங்கள் குதிரை இருக்குது இல்ல அதனுடைய கழுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற முடி இருக்கும் பாருங்க, அந்த முடியை பிடிச்சுக்கிட்டு நின்னீங்க. அப்பொழுது குதிரைக்கு பக்கத்துல தஹியத்துல் கல்பி ரதி அல்லாஹு நின்னாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஐசா ரதி அல்லாஹு அன்ஹா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேள்வி எழுப்புகிறார்கள், வக்கத் ரஐதீஹி தஹியத்துல் கல்பி நீங்கள் பார்த்தீர்களோ? மனைவி பார்த்து கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மாவை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹா, தஹியத்துல் கல்பியை நீங்கள் பார்த்தீர்களோ என்று கேட்ட பொழுது உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆமாம், இங்கே தஹியத்துல் கல்பி நின்றார், குதிரைக்கு பக்கத்தில் நின்றார், நீங்கள் அந்த குதிரையினுடைய கழுத்து முடியை பிடித்துக் கொண்டு அவரிடம் உரையாடி கொண்டிருந்தீர்கள், நான் பார்த்தேன். சொல்றாங்க அவருக்கும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய அருள் உண்டாகட்டும், அல்லாஹின் புறத்தில் இருந்து நற்கூலி அவர்களுக்கு கிடைக்கட்டுமாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சலாம் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துல இன்னும் ஏராளமான நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனித தோற்றத்தில் மலக்குமார்கள் முக்கியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு போர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரை முடித்து விட்டு கந்தக் என்கிற ஒரு போர் அஹ்ஸாப் சொல்லுவோம், அந்த போரை முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வீட்டில் வந்து திடீர்ந்து காலடி சத்தம் கேட்குது, நடந்து வரும்போது சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துள்ளி குதிச்சு எஞ்சி ஓடுறாங்க அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி. இப்போ வசப வஸ்பத்தன் சதீதத்தன் ஒஹரஜ இலைஹி ஹதீஸில் வருது, அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி துள்ளி குதிச்சு பெருமானார் ஓடினார்கள். அப்படி ஓடும் போது நபி எங்க ஓடுறாங்கன்னு நானும் பின்னாடியே போனேன். பின்னாடியே போனா இதன் அலா உருஃபி பிருதுனிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்த குதிரையினுடைய கழுத்து முடியை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதும் ஜஹியத்துல் கலபி பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அழகான தலைப்பாகை, அப்படி தோல் அந்த தோல் பட்ட இருக்குது, அதுக்கு பக்கத்துல அந்த அது தொங்குது. அப்படி நான் ஜஹியத்துல் கலபியை பார்த்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் உரையாடி விட்டு உள்ளே வருகிறார்கள். வந்த பொழுது நான் சொன்னேன், அல்லாஹுவின் தூதரே சத்தம் வந்த பொழுது வேகமா ஓடி போனீங்க, நான் உங்க பின்னாடியே வந்தேன், அங்க நின்னது ஜஹியத்துல் கலபி தானே? அவங்களுக்கு சந்தேகம், ஜஹியத்துல் கலபியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி அந்த தோட்டம் தானே வராங்க, அப்போ அங்க நின்றது தஹியத்துல் கலபி தானே என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, லாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் தஹியத்துல் கலபி அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பனு குறைலா என்கிற யூதர்கள் ஒப்பந்தத்தை முடித்து நமக்கு எதிராக செயல்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது, அவர்களோடு போர் செய்வதற்காக எனக்கு உத்தரவிட்டு வந்திருக்கிறார் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் பனு குறைலாவை நோக்கி செல்ல வேண்டுமாம், இறை செய்தி வந்திருக்கிறது செல்லலாசி சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் ஏராளமான நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
மலக்குமார்கள், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்தி கொண்டு வருகிற பொழுது மனித தோற்றத்திலும் கொண்டு வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையில வகி வருது, இறை செய்தி வருது. அதுல நபிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வகி இருக்குது. ஒரு முறை வகையில் பல முறை இருக்கிறத பார்த்துட்டு வரோம். அதுல நாலாவது முறை இப்ப நம்ம பார்க்கிறோம் என்னது அப்படின்னா, மணி ஓசை இருக்குது இல்ல, மணி ஓசை, அந்த மணி ஓசை மாதிரி வகி வருமா, மணி அடிக்கும் போது சவுண்ட் வருது இல்லை, அந்த மாதிரி வகி வருமா, அந்த வகி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான வகி. ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவங்க நபி அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த சஹாபி என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப யஸ்தீகல் வஹ்யு, அல்லாஹ்வின் தூதரே உங்களிடத்துல இறை செய்தி வகி எப்படி வரும், உங்கள்ட்ட எப்படி வருது? அப்ப நபி சொன்னாங்க, அஹியானன் எதிர்த்தீனி மித்தல சல்சலத்தின் ஜரதி ஒகுவா அசந்துகு அழகிய, பல கட்டங்களிலே எனக்கு வகி செய்தி வரும். எப்படி வரும் என்றால் மணி ஓசையை போன்று என்னிடத்தில் வகி வரும். அந்த வகிதான் ஒகுவா அசந்துகு அழகிய, எனக்கு வரக்கூடிய வகையிலேயே மிக கடினமான கஷ்டமான வகி. அந்த வகி வருகிற பொழுது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த சமயத்துல மலக்கு சொல்லக்கூடிய தகவலை நான் மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அதை நான் வாங்கிக் கொள்வேன், அதை பாதுகாத்துக் கொள்வேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மலக்கு ரஜுலா, சில நேரங்களிலே மலக்குமார்கள் மனித தோற்றத்திலும் வருவார்கள், என்னிடத்தில் வகி செய்தியை சொல்வார்கள், நான் அதை ரொம்ப கஷ்டமே இல்லாம வாங்கி உள்ளத்தில் பாதுகாத்துக் கொள்வேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்குறது எதான், மணி ஓசையை போன்று வரக்கூடிய அந்த வகி, அது எனக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க. கஷ்டம் சொல்லிட்டு சொல்றாங்க, எந்த அளவுக்கு கஷ்டம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்ணிக்கிறாங்க பாருங்க. நிறைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பது நம்ம தான் இப்ப குர்ஆன் சாதாரணமா ஓதிடுறோம், எந்த கஷ்டமும் இல்லாம அது ஓதுறதுக்கே வந்து ஓதுறதுக்கு கஷ்டப்படுறோம். நேரத்தை ஒதுக்கிறதுக்கு எப்படி இதை உட்கார்ந்து ஓத, எப்படி இதை உட்கார்ந்து படிக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வருகிற போதும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு கஷ்டத்தை பட்டும் கூட வகி நமக்கு வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வலக்கத் ரஐதுஹு யன்ஸிலு அலைஹி அல்வஹ்யு ஃபில் யௌமி ஸதீதில் பர்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில கட்டங்களில் வகி வந்தது. எந்த நேரத்தில் வந்தது? கடும் குளிர்காலம். கடும் குளிர்காலம் சொன்னா நம்ம நாட்டை வச்சு நீங்க கற்பனை பண்ணக்கூடாது, அரபு நாட்டை வச்சு கற்பனை பண்ணணும். அரபு நாட்டில் கடும் குளிர்னாலே கடுமையா தான் இருக்கும், அதுல கடும் குளிர், கடும் குளிர்காலத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வரும். அப்படி வகி வருகிற பொழுது ஃபயஸ்திமு அன்ஹு வ இன் ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரக்கன், மாரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வகி வருகிற பொழுது அப்படி வேர்த்து ஊத்தும், நெற்றியிலிருந்து வேரை வடிந்து ஓடும். அந்த வலிந்து ஓடி நிற்கும் போதுதான் வகி போதுன்னு அர்த்தம், வந்த வகி வகி செய்தி நின்று விட்டது என்று பொருள். அப்ப வகியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குகிற பொழுது மிக கடுமையாக வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய நெற்றியில் இருந்து வியர்வை வடிந்து ஓடும். அது கடும் குளிர்காலத்திலேயே நல்ல ஏசி போட்டுட்டு இதை வச்சுட்டு நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது குளிர் ஆடும், அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வேத்து ஊத்துதுன்னு என்ன, நான் அதை விட தாண்டி குளிர் சொல்றோம் அரபுநாட்டுல குளிர். அந்த குளிர்காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்வை வழிந்து ஓடுகிறது என்றால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் சரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, இதா உன்சில அலைஹி அல்வஹ்யு குரிபல் லிதாலிக வ தரப்பத வஜ்ஹுஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுவாங்க, பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. எந்த அளவு கஷ்டம், ஓ தரப்பத வஜ்ஹுஹு, மானதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அப்படி சிவந்து விடும். வெள்ளையா இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படுகிற பொழுது அந்த முகம் சிவக்கிறது தெரிய முடியும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான வெண்மையானவர்கள், ஒளிமயமான வெண்மை, அந்த ஒளிமயமான அந்த வெண்மை வகி வருகிற பொழுது அப்படி சிவந்து விடும், மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்று உபாதாயி ஒரு சாமி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை பதிவு செய்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் வருது, அது அந்த அந்த ஹதீஸ் வந்து நம்ம பல ஹதீஸ் பல நூல்களில் வருது. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க என்பதை நபியே சொல்றாங்க. அதாவது அப்துல்லாஹி இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட போய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே
வகி வருவதை நீங்க எப்படி உணர்றீங்க? அப்ப தலா சொன்னாங்களா, ஆம், பல கட்டங்களிலே மணி ஓசையை ஊன்று வகி எனக்கு வரும். அப்படி வகி வருகிற பொழுது நான் மௌனமாக இருப்பேன், மிகவும் அமைதியாக இருப்பேன். மர்ரத்தின் யூஹா இலைய, எப்பொழுதும் எனக்கு அந்த மாதிரி வகி வரும்பொழுதெல்லாம் இல்லா வனந்து அன்ன நஃபி தஃபீது, என் உயிர் பிரிந்து விடுமோ என்று நான் எண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு வகி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என் உயிர் பிரிந்து விடுமோ என்னை விட்டும் என்கிற அளவுக்கு நான் வேதனையை அடைவேன், கஷ்டத்தை அடைவேன். அவ்வளவு கஷ்டத்தை நான் தாங்கிக் கொண்டுதான் அந்த வகியை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவ்வளவு வேதனையை தாங்கிக் கொண்டு வகியை பெற்று அந்த வகியைத்தான் நம்மிடத்தில் தந்து சென்றிருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன கஷ்டம் யார் அனுபவிச்சுக்கிட்டாங்க? இறுதி தூதர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி வரும், புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹலிபுன் சஹல சாஹிதி ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் ஒரு தடவை மர்வானிபுன் ஹக்கம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தேன், பள்ளிவாசலிலே இருந்தேன். அந்த நேரத்தில் ஜெய்துபுன் சாபித் ரலியல்லாஹு அனுஹு அவர்களுடைய ஹதீஸை மர்வானிபுன் ஹக்கம் எனக்கு சொன்னார். ஜெய்துபுன் சாபித் ரலியல்லாஹு யாரு? காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடியவர், நபிக்கு வஹி வருகிற பொழுது எழுதக்கூடிய சஹாபி. அந்த சஹாபி சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை வசனம் இறங்குது. என்ன வசனம்? லா யஸ்தவில் காஇதுன மினல் மூமினின். முதல்ல எப்படி இறங்குச்சுன்னு அப்படி வாசிக்கிறேன், நான் தப்பா வாசிக்கணும் நினைச்சிட கூடாது. ஆபிரல் இருந்தா லா யஸ்தவில் காஇதுன மினல் மூமினின வல் முஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹ். இப்படிதான் வசனம் இறங்குச்சு ஆரம்பத்துல. லா யஸ்தவில் காஇதுன மினல் மூமினின, யுத்தகலத்திற்கு செல்லாமல் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மூமின்கள் இருக்கிறார்களே அவர்களும் யுத்தகலத்திற்கு சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுகிறார்கள். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அந்த போராளிகளும் சமமாக மாட்டார்கள். யுத்தத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்களே இவர்களும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்களே, இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று வசனம் இறங்கிச்சு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எனக்கு ஓதி காண்பிக்கிறார்கள், நான் எழுத வேண்டும் என்பதற்காக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாத சஹாபி, நபியிடத்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை எனக்கு ஓதி காண்பித்தார்கள், நான் எழுத வேண்டும் என்பதற்காக. அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு போருக்கு போகாம வீட்டில் இருக்கிற சஹாபி, எனக்கு கண் தெரியாது, கண் தெரியாது போர் போக முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றா? போருக்கு போகாம வீட்டில் இருப்பவங்களும் போருக்கு போறவங்களும் சமமாக மாட்டாங்க, இவருடைய அந்தஸ்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது என்று சொன்ன அந்த வசனத்தை அவர் கேட்கிறார். கேட்டு சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் அஸ்தத்தீஉல் ஜிஹாத லா ஜாஹத்து, எனக்கு மட்டும் ஜிஹாத் செய்வதற்கு இந்த மார்க்கத்தை பாதுகாக்க போரிடுவதற்கு சக்தி இருக்குமே, ஆனால் நானும் உங்களோடு தானே கலந்திருப்பேன். அப்ப எனக்கு சிறப்பு இல்லையா? எனக்கு கண் தெரியவில்லைங்கிறக்காகத்தான நான் கலந்துக்கல, எனக்கு சிறப்பு இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த நேரத்தில் மீண்டும் வகி இறங்குகிறது பெருமானாருக்கு. அந்த நேரத்தில் கேள்வி எழுப்பின பிறகு வகி வருது. ஃபஅன்ஸலல்லாஹு தபாரக வ தஆலா அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது பெருமானாருக்கு வகி இறங்கியது. ஆனா எப்படி வகி இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் நபியினுடைய தொடை என் தொடைக்கு மேல இருந்துச்சு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை என் தொடைக்கு மேல் இருந்தது. அப்பொழுது வகி வருகிற பொழுது அந்த பாரத்தை நான் உணர்ந்தேன், வகியினுடைய பாரத்தை. அது சாதாரணமான பாரம் அல்ல, சாதாரணமான அது பாரம் அல்ல. என் தொடை நசுங்கி விடுமோ என்று நான் பயந்தேன். நபியினுடைய தொடை யார் தொடைக்கு மேல இருக்குது? தொடைக்கு மேல இருக்குது. நபிக்கு வகி வருது. இப்ப யாரு தொடை அப்படி கணக்க ஆரம்பிக்குது? ஜெய்துபுன் சாபித் ரலியல்லாஹுடைய தொடை கணக்க ஆரம்பிக்குது. ஒரு பாரமான ஒரு பொருளை தொடை மேல வச்சு அப்படி நசுங்கிரும், எலும்பு உடஞ்சிரும் அப்படின்னு பயப்படுவோமா இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய தொடை நசுங்கி எலும்பு உடைந்து விடுமோ என்று நான் பயப்படும் அளவுக்கு அது மிக பாரமாக கடினமாக இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வகிதான் அந்த பாதுகாத்துக்கான் ஜெய்துபுன் சாபித் ரலியல்லாஹுடைய. இருந்தாலும் காட்சிக்குள் வகிக்கும் அந்த வகையை எழுதக்கூடிய எழுத்தாளருக்கும் அந்த வகையினுடைய கணம் என்ன, வெயிட் என்னன்னு புரியணும் என்பதற்காக அல்லாஹ் அதை செய்திருக்கிறான். ஏன்னா வந்த வகி ரொம்ப கம்மி. என்னது? கைரு உளில் வரர். இது மட்டும் தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? கைரு உளில் வரர், இதுதான் வகி. அந்த கொஞ்ச நேர வகி அவரால் தாங்க முடியல அந்த சஹாபியால. கைரு உளில் வரர் என்று சொல்வதற்கு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆகுதான்.
இந்த கயிறு உளில் வரர் என்கிற இந்த வகையை கூட ஜெய்திபுனு சாப்பிட்டு ரவி எல்லாம் தாங்க முடியல. என் தொடை எலும்பு உடைந்து விடுமோ நசுக்கி விடுமோ என்று நான் பயந்தேன். இன்னொரு அறிவிப்பு வருகிறது, நான் இனிமே நடக்கவே முடியாதோ, நான் நடக்கிறத மறந்துட வேண்டியதுதான், எனக்கு இனிமேல் நடக்கவே முடியாது என்று நான் பயப்படும் அளவுக்கு அது மிக கடினமாக பாரமாக இருந்தது என்று ஜெய்திபுனு சாப்பிட்டு ரவி எல்லாம் சொன்னார்கள். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்தில் இந்த கயிறு உளில் வரல் இல்லை, இப்ப என்ன அர்த்தம்? கயிறு உளில் வரல் அப்படின்னு சொன்னா உடல்ல வந்து எந்த வகையான பாதிப்பும் இல்லாதவர்கள், பலவீனம் இல்லாதவர்கள், உடல்ல பாதிப்போ பலவீனமோ எதுவுமே இல்லை, சிதகாத்திரமா இருக்கிறாங்க, இருந்து கொண்டு போருக்கு போக வீட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போருக்கு போறாங்க ஒரு கூட்டம், இந்த இரண்டு பேரும் சமமாக மாட்டார்கள் அப்படிங்கும் போது ஒரு பாதிப்போடு தகுந்த காரணத்தோடு போருக்கு போகாம வீட்டுல இருக்கிறாங்களே அவங்களுக்கு சிறப்பு உண்டு. இந்த அப்துல்லா இப்னு உம்மை மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு கண் தெரியல, ஒரு பாதிப்பு இருக்கிறது, போருக்கு போக முடியாது, அதனால வீட்டுல இருக்கிறார், இவருக்கு தனிப்பட்ட முறையில சிறப்பு உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு சின்ன கயிறு உளில் வரல் என்கிற அந்த சொல்லை கூட இறக்கியதை கூட அந்த சஹாபியால் தாங்க முடியவில்லை என்றால் இறைவன் சொல்கிறான் ஒரு வசனத்திலே, எல்லோருக்கும் மனப்பாடமான சூறாவாத இருக்கும் நினைக்கிறேன், இன்னா சனுல்கி அலைக கவுனன் சகீலா, நபியே உங்கள் மீது நாம் மிக பாரமான ஒரு சொல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா, நபியே உங்கள் மீது மிக பாரமான ஒரு சொல்லை தூக்கி போட்டோம், நேரடியா பொருள் தேர் மிக பாரமான ஒரு சொல் அதை தூக்கி போட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி வருகிற பொழுது அது பாரமாக இருந்துச்சு, என்னால் தாங்க முடியவில்லை. ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னும் பல்வேறு ஹதீஸ்களில் ஒட்டகையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கின்ற பொழுது கூட அந்த மாதிரி வஹி வருகிற பொழுது ஒட்டகம் அப்படி அமுக்கிடுமா, அதெல்லாம் நடக்க முடியாதா, அப்படி கழுத்து கீழே போகுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ஐயோ ஒட்டக தாங்க முடியலையே என்று ஒட்டகை மேல் பரிதாபப்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி விடுவார்கள். அது வருகிறது முஸ்னத் அகமது போன்ற நூல்களிலே. ஒட்டகை எவ்வளவு சுமை சுமக்கும் ஒட்டகை எவ்வளவு சுமங்க சுமக்கும், பாலைவன கப்பல் சொல்லுவாங்க ஏராளமா சுமக்காது, அந்த ஒட்டகையே வகியை சுமக்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் முழுவதையும் சுமந்திருக்கிறார்கள். சாதாரண விஷயமா ஒரு சொல்ல சின்ன சொல்ல தாங்க முடியல ஒரு சஹாபியால, ஒரு சின்ன ஒரு வகையை தாங்க முடியவில்லை பாலைவன கப்பல் ஒட்டகையால், ஆனால் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான இறை செய்தியை சுமந்திருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு உயிர் சென்று விடுவோம் என்று எனக்கே அச்சம் வந்தது என்று பெருமானாரே சொல்லியும் கூட அந்த வகி எனக்கு வர வேண்டும், என் உம்மத்திற்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், என் உம்மத்தை நரக பாதையில் இருந்து பாதுகாத்து சோழத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மிடத்தில் கொண்ட அந்த வகி செய்தியே அதனுடைய மதிப்பை தெரியாமல் நாம் வாழ்கிறோம் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளோட அனைத்துமே வகி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் வகி, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மிடத்தில் ஒப்படைத்த இந்த வகியை இந்த குர்ஆனை பெருமானாரனுடைய அந்த வாழ்க்கையை நாம் நமது வாழ்க்கையாக எடுத்து நடக்கும் பொழுதுதான் நாளைக்கு மறுமையில நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிவோம். நம் பெற்றோர்களுக்கு, நம் சகோதர சகோதரிகளுக்கு, நம் சந்ததிகளுக்கு அதை பாடமாக நடத்துவோம், போதிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டாலோ விரும்பினாலோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை மட்டும் விலகி நடத்தும் நிர்வாகியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அறிவுறுவானாக. வாகன தரமான